அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்குறது ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஐடியாஸ். நான் அங்கே ஸ்ரீராம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜவஹர்லால் நேரு ஒன் ருபி காயின். இஷ்யூட் இயர் வந்து 1964. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, காயினோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காயினோட வேல்யூ பார்ப்போம். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு தெரிஞ்சு இந்தியன் ஒன் ருபி காயினில் இதுதான் ஹெவியஸ்ட்டு. ஸோ அதனால் நம்ம வந்து அவார்டு கொடுக்குற மாதிரி ஹெவி வெயிட் சாம்பியன் பெல்ட்டு கொடுத்துருவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்திங்கன்னா, இந்த காயினோட டயாமீட்டர் பார்த்திங்கன்னா இது 27 மில்லிமீட்டர் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம வந்து அப்படியே லெஃப்ட் சைடில் அப்படியே போனோன்னா காயினோட திக்னஸ் பார்த்திங்கன்னா 3.3 மில்லிமீட்டர் இருக்குது. அதே வந்து 3 லேயராக கொடுத்துருப்பாங்க. முக்கியமான பாயிண்ட் வந்து 3 லேயராக கொடுத்துருப்பாங்க. அது வந்து கீழேயும் மேலேயும் ஒரே மாதிரி இருக்கும், நடுவில் மட்டும் வந்து கோடு மாதிரி ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே நம்ம முன்னாடி வந்தோன்னா திரும்பி நம்மளுக்கு வந்து என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டார் மின்ட்டு. ஒரு ஸ்டார் மின்ட்டு வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் ஹைதராபாத் தான். ஸோ ஹைதராபாட்டை ஒரு மின்ட்டு தான் ஸ்டாரு. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த காயினோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா கூட ஃபுல்லாகவே நிக்கல் தான். 10 கிராம்ஸ் தான் கொடுக்குறாங்களே, ஃபுல்லாகவே நிக்கல் தான், 10 கிராம்ஸ் தான். அப்படியே நம்ம பின்னாடி போனோன்னா நம்மளுக்கு வந்து இது மெமரிட்டு காயின் ஆஃப் ஜவஹர்லால் நேருனால நம்மளுக்கு வந்து ஜவஹர்லால் நேரோட சிம்பிள் கொடுத்துருக்காங்க. அப்படியே அவங்க அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அவரோட டைம் பீரியடும் கொடுத்துருக்காங்க, 1889 to 1964. ஸோ இங்கேயும் வந்து அந்த ஸ்டார் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த காயினோட கரண்ட் வேல்யூ போய் பார்த்துடலாம். கரண்ட் வேல்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதாவது என்னென்னா, இது வந்து எந்த எம்ஆர்பியோ இல்லை இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த விலைக்கு தான் விற்கணும் அப்படின்னு தான் எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க வந்து பையரும் செல்லரும் பொறுத்து தான் இந்த வேல்யூவே ஃபிக்ஸ் ஆகும். ஸோ ஓகேங்களா, இதை தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று வந்து ஆன்லைன் வந்து எப்பயுமே லோக்கலோட ஆன்லைனில் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா டேக்ஸு நிறையா செக்யூரிட்டி வந்து டைட் ஆகிறதுனால வந்து நிறைய பேர் காசு கம்மியில் தான் வைப்பாங்க. அதுவும் 40 வருஷம் 50 வருஷம் 100 வருஷம் காயின்ஸ் தான் போடுவாங்க. இதுவே வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் காயின்ஸ் தான் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 10 லேக்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அது வந்து ஆன்லைன் தான் போட மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப அதுக்கே டேக்ஸுக்கே 5% ஆயிரும். ஸோ வந்து யாருமே போடவே மாட்டாங்க. அதனால் லோக்கலில் தான் விற்பாங்க. இன்னொன்று, ஆன்லைனில் இப்போ இங்கே காசு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி 100 வருஷத்து காயின் தான் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வாங்காதீங்க, விலை கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நிறைய பேர் வந்து டூப்ளிகேட் காயின் வந்து விற்பாங்க. அது நம்மளை கண்டே பிடிக்க முடியாது. நம்ம போய் கடைசியில் விற்கிறப்ப தான், நம்ம விற்கிறப்ப தான் அது டூப்ளிகேட் காயின்னு நம்மளுக்கே தெரியும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆன்லைனில் செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணுற வேல்யூ வந்து கரெக்டான வேல்யூ கிடையவே கிடையாது, அதுதான் மினிமமான வேல்யூ. ஸோ வந்து இப்போ நம்ம கூகுள் க்ரோமில் நம்ம அந்த காயினை டைப் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஸ்னாப்டீலில் வந்து 355 விற்கிறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரியே தான் இருக்குது. ஸோ வாங்க வந்து இப்போ நம்ம ஃபைனல் டிஸ்கஷனுக்கு போவோம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த காயினோட மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 200 கிட்ட இருக்குது. அப்புறம் மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 800 to 1000 வருது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன காயின் வீடியோ பண்ணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வரேன் காய்ஸ், பாய், டாட்டா, வாழ்க வளமுடன், வாழ்க வையமே.